ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லோகேஷ் ஃப்ரம் டார்க் அசாசின் இந்தியா கேமிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி யூனிட்டி, அதாவது அசாசின் கிரீட் யூனிட்டியில் ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் வரும். ஸோ அதில் ஒரு சீரீஸ் தான் இது, பாரிஸ் ஸ்டோரிஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 இது போட்டிருப்பேன் வீடியோ. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். இதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் போச்சு, இது இதுக்கு மேலே வந்து வாய்ஸோட போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரைம்ஸ் அண்ட் சன்செட்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் தான் வந்துருக்கும். கிரைம்ஸ் அண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது மிஷன். அதாவது வந்து கிரைம் சன்னை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லிச்சு, அதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற சொல்லிச்சு, அப்புறம் கிரைம் சன்னே ஒரு மிஷன் கொடுத்தான். இப்போ வந்து மூணாவது இன்னொரு மிஷன் வந்துருக்கு. ஸோ அதுதான் நம்ம கண்டினியூ பண்ண போதும், பார்க்க போகலாம். Accept and track. The man who rescued him, the Count de Soisy, is a Templar. All the nobles saved by the Crimson Rose are Templars. I've learned that the Count is about to be spirited out of Paris on a barge. It's docked near the Hotel Fiubay. See that the Count doesn't get away. Then assassinate the Crimson Rose. அடப்பாவி. அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு மிஷன் வரும் கிரைம் சன்லே. ஃபஸ்ட்டு வந்து கிரைம் சனை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லீக் ஆஃப் கிரைம் சன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலையெடுக்கிற மிஷன்லாம் வச்சுருப்பான், தலையெடுக்கிற மிஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுதான் கில்லட்டின். அது வந்து இந்த தப்பு செய்கிறவங்கெல்லாம் பிடிச்சி அதை போட்டணும் பாருங்கள். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மாட்டாங்களோ அதெல்லாம் பிடிச்சி தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவன் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற சொல்லி இவன் அனுப்பிச்சு வந்தான். ஆனால் இப்போ சொல்கிறான்னா அவன் காப்பாற்றுறவங்களாம் வந்து டெம்ப்ளர்ஸா, அதனால் அவனும் ஒரு டெம்ப்ளரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ போய் அவனை போத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ அதுதான் போகலாம். இந்த கேம்லேயே வந்து அந்த கில்லட்டின் மிஷின் வந்து நிறைய நிறைய இடத்துல பேசப்படுவாள். இங்கே பார்த்தீங்களா அவன் பாதுகாப்பு எப்படி இருக்கு. ஆஹா, பார்த்தானுங்க. ஃபஸ்ட்டு அவனை காடி பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கான் பாருங்க, நம்மக்கிட்ட உதவி கேட்கும்போது பிச்சைக்காரமாக. எங்க இருக்கான்? தோ அங்க இருக்கான் பாருங்க, கீழே. இல்ல இல்ல, அவன் இல்ல, அது போதும், எல்லாத்தையும் கொள்ளணும்னு சொல்லிட்டு காத்து. அவனை மட்டும் போத்தல்னு பார்த்தா 40 பேர் போடணும் போது. ஐயோ, ஐயோ, இவனுங்க வர வந்துட்டானுங்க சுத்தம். இவங்க கொல்லவே கூடாதுன்னு பாக்குறேன், கூட்டு வந்துட்டானுங்க. இவங்கள இது இலவச இணைப்பு இந்த மிஷனுக்கு. மிஷனுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து அடி வாங்குறாங்க. ஏன்னா சிரிச்சுக்கினே உந்த மாதிரி தெரியுது, மேலே யாராவது சிரிச்சுனே உண்டாங்களா? இப்போ இவனை தானே இவனை கொண்டேன். இவனை அவன் சுட்டுனுக்குறான். இவனுங்களா அபிஷியல்ஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா வரைங்க, ரத்த பூமிடா. சௌப்பா அச்சு வச்சிருக்கானுங்க. என்னாச்சு? ஸ்பீக் டு கிரைம் சன் ரோஸா. மேலே தானே அவன். இங்க எல்லாம் அவன் இங்க எல்லாத்தையும் போட்டு அப்புறமா தான் காமிக்குது. ரோஸை பிச்சை எடுக்கணுமா? போய் பிச்சை இல்லாமல் ஃபஸ்ட்டு பேசி பார்ப்போம், நான் சொல்கிறான்னு பார்ப்போம்.
ஆஹா, என்ன புகையிட போற, புகை போற, வா வா வா, இப்படி வா. I was trying to return society to its rightful order. But you know, certain classes of people were meant to leave and அடுத்த ரோஸ் நாமளே பிக்க வேண்டியதாகி போச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து இதுக்கு மேலே ஒரு வீடியோ உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருங்கள். அதுவரை உங்களை சந்திக்கும், ஐயோ மாற்றி சொல்லிட்டேன், சந்திக்கும் வரை விடைபெறுவது ராகசஸ் இந்திய கேமிங் லோகேஷ். பாய்.